எல்லாருக்கும் வணக்கம். கருமேகங்கள் கலைகின்றன இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தங்கர்பச்சன் சார், ப்ரொடியூசர் வீரசக்தி சார், ரெண்டு பேரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சார் தங்கர்பச்சன் சார் வந்து எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லும்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை, அந்த கதையில் ரொம்ப முக்கியமான கதை அந்த குழந்தை தான். இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. இது 100% வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிடும்னு நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொன்னார், பாரதி ராஜா சார் லெஜண்டு, கௌதம் வாஸ்தவன் சார் லெஜண்ட். ஏன்னா எனக்கு 2000 மின்னலை படத்துலேருந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் அவர் கேட்டேன், இப்போ கூட கேட்டேன், சார் எப்போ சார் என்னை கூப்பிடுங்கண்ணா, இருப்பா நான் சீக்கிரம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிட்டார். இதில் இருந்த நடித்த எல்லா நடிகர்களும், அப்புறம் என்னோடய அண்ணன் தம்பி மாரி நாங்கள் ரெண்டு பேர், ஜீவி பிரகாஷ் நானும், அவர் சாரும் வந்து மியூசிக் போட்டு ஒரு நாள் எனக்கு அனுப்பிச்சு அப்படி ரெண்டு சாங்ஸு, இதுதான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டோட்டலாகவே இந்த டீமாகவே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு, நம்மளும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது சாரே சொல்லுவார், இந்த படம் நல்லா வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நிறைய விஷயங்கள் பாரதி ராஜா சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ஸ்பாட்டில் நிறைய. அப்புறம் இவரோட சாரோட டைரக்ஷனில், ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கதை சொல்ல வரும்போது ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு வந்தார், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. ஏன்னா எல்லாமே ரெண்டு பழமும் ரெண்டு நாள் விட்டு தான் பழுத்தது, அதனால தான் லோகே சிட்டி சொல்லிட்டு ரெண்டு நாள் ஆகும் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா நான் அடுத்து பலாப்பழம் கொடுக்க சொன்னேன் அவர்கிட்ட, ஆனால் அதனால எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா அடுத்த படம் நம்ம பண்ணலாம் சார் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன தான் டென்ஷன் ஆனாலும் அவங்க கூட அவங்க மேடம் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க ஒரு மாத்திரை மாதிரி, மாமா டென்ஷன் ஆகாத, இல்லைம்மா ஏகாம்பரம் சார் வேற, சரி உடுக போலாம் அப்படின்னு ஒருத்தக்கிட்ட கூட தமிழ் வர மாட்டேதுப்பா அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்படுவாரு. சார் தமிழ் எப்பவுமே ஜெயிக்கும் சார், நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். ஏன்னா வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க ஒர்க் பண்ணவங்க, பட் ஆனால் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே இருந்திருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த ஜென்ரேஷன்லேயும் அவர் பெரிய டைரக்டராக வந்துட்டுருக்காரு. மேலும் மேலும் நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், நிறைய நடிகர், ரொம்ப நன்றி சார். ஓகே, எப்பவுமே காலம் வந்து வெற்றிடமாக யாரையும் வச்சுருக்கிறது இல்லை, அது ஏதோ ஒன்று கொண்டு வரும். அப்படி காலம் கொண்டு வந்த ஒரு கலைஞன், எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆட்கள் மிக அரிது, என்னவும் இவரை வச்சு செய்யலாம். அது ஒரு அவரை கையாளக்கூடிய இயக்குநர்கள் வேணும். இவர் எவ்வளவு சாதாரண சும்மா கிச்சு கிச்சு முட்டுற படத்துலையும் நடிப்பார், அதை அவரை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. இது மிக அழுத்தமான பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து எஸ் வி ரங்கராவெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்க இல்லையா, எம் ஆர் ராதா, இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு தேர்ந்த நடிகன் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தை பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். நகைச்சுவே இல்லாமல் படம் முழுக்க வரக்கூடிய உங்களை பல இடங்களில் எல்லோரும் சிரிக்க வச்சு அழ வைக்க போகிறார். அப்படி ஒரு பாத்திரம் பண்ணியிருக்கார். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் பாபு, இவர் இல்லைன்னா நான் அங்கே இந்த விழா இல்லை, நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். முதல்ல இவர் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு, அதான் உண்மை. அதனால் எல்லாத்தையும் இதில் சொல்லிட முடியாது, மனசுக்குள்ளே இருக்குது. அவரை வச்சு அடுத்து செய்கிறதுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. அது மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இணைவோம். சும்மா பேருக்கு ஒரு படத்தை செய்ய விருப்பம் இல்லை, ஏன்னா இந்த படத்துக்கு மேலே நான் ஒன்று செய்யணும், அது எனக்கு மிகப்பெரிய சிக்கல். அது இந்த படத்துக்கு மேலே நான் உன்னை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு மிக அழுத்தமான ஒரு பாத்திரம். நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுங்க அப்படின்னா கூட, இன்னும் கொஞ்சம் கலங்கணும்னா கூட, இல்லை சார் நான் இப்போ நான் அதை நான் சொன்னது செய்திருந்தால் கூட சரியாக இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ அளந்து நடித்தார், மிக அருமை. என்னென்னா இப்போ நம்ம அது முன்னோட்ட காட்சி பார்த்தோம் இல்லைங்க, அதை வந்து இசை இல்லாமல் காண்பித்தேன், பரவாயில்லைங்க அப்படின்னாங்க, நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னு. இசை வந்த பிறகு அது என்னென்ன பண்ணியிருக்கு, அது மூணு வகையான இசை அதில் இருக்குது, அது ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார்.
எனக்கு நான் இன்னும் வந்து படத்துக்கு பின்னணி இசை அமைச்சது நான் பார்க்கலங்க. நாளையிலிருந்து அதை ஃபைனல் மிக்சிங். ஆனால் இந்த இதில் வந்திருக்கு பாருங்க, அந்த ரெண்டு நிமிட இசை அது என்னமோ ஒன்று பண்ணியிருக்குது. இப்போ இவருடைய காட்சிகள்லாம் அந்த இசை வரும்போது மிகச்சிறந்த ஒரு படம் தயாராக இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.